வணக்கம் நேயர்களே, நம்மளோட காவேரி நியூஸ் யூடியூப் சேனலில் யாருக்காவது ஆடு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்துச்சுன்னா 9940291652 அப்படின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சாதி பாகுபாடால் உங்களோட லைஃப்பில் ஏதாவது பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கிறீங்களா? உங்களில் எத்தனை பேரோட ரிலேஷன்ஷிப் காஸ்ட் ப்ராப்ளமால் முறிஞ்சு போயிருக்கு? இதெல்லாம் பார்க்கும்போது யார் தான் இந்த ஜாதியெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? நம்ம வரலாற்றில் எப்போவேலேருந்து இந்த காஸ்ட் சிஸ்டம் ஸ்டார்ட் ஆயிருக்கும்? வெல்கம் டு நவீனோ ஷோ. ஐ எம் நிஷா. தமிழ்நாட்டில் ஆதி காலத்திலிருந்தே ஜாதின்னு எதுவும் இருந்திருக்கா? ஆண்ட ஜாதின்னு சொல்கிறாங்களே, அந்த லிஸ்ட்டில் எந்தெந்த ஜாதிலாம் வருது? தமிழ்நாட்டில் ஒருத்தங்களோட ஜாதியை வச்சு அவர் தமிழரா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியுமா? இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிற விதத்தில் தான் இந்த எபிசோடும் இதுக்கு அடுத்த எபிசோடும் இருக்க போகுது. இது கொஞ்சம் டீட்டெயில்டான, கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான டாபிக்ன்றதுனால தான் இந்த எபிசோடை பார்ட் பார்ட்டாக பிரித்து நான் ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கிறேன். தமிழர்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஹிஸ்ட்ரியை உலகத்துக்கு கொடுத்தது நம்மளோட லிட்ரேச்சர், இலக்கியங்கள் தான். ஸோ நம்மளோட வரலாற்றில் ஜாதி சிஸ்டம் இருந்திருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காகவும் நாம் நம்மளோட லிட்ரேச்சரை தான் நாடி இருக்க வேண்டியது இருக்குது. அதில் பார்க்கும்போது தான் ஆதி காலத்தில், அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த தமிழ் சமுதாயத்தில் சாதின்னு ஒன்று இல்லாமல் தான் இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் சாதின்றதுக்கு தமிழில் ஒரு கரெக்டான சொல் கூட இல்லை. ஜாதின்ற வடமொழி சொல்லோட ஒரு வடிவத்தை தான் நம்ம சாதின்னு பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஜா அப்படின்னா வடமொழியில் ஜனனம் இல்லைன்னா பிறப்பு அப்படின்னு அர்த்தம். ஜாதி அதாவது சாதிங்கிற ஒரு சிஸ்டமே தமிழ்நாட்டில் இல்லாததுனால தான் அதுக்கான ஒரு வேர்ட் கூட நம்ம தமிழில் இல்லாமல் இருந்திருக்கு. தமிழ் சமுதாயத்தில் காஸ்ட் சிஸ்டமே இல்லைன்னு நான் சொல்கிறேன். சரி, ஓகே. அப்போது இந்த குளம், குடி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம நிறைய தமிழ் இலக்கியங்கள்லையும் கடந்து வந்திருப்போம், தமிழ் கல்வெட்டுகள்லையும் கடந்து வந்திருப்போம். அதுக்கான அர்த்தம் என்னன்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் நான் தரேன். ஜாதினா ஒருத்தரோட பிறப்பை பேஸ் பண்ணதுன்னு நம்ம படிச்சிருக்கோம். இப்போ இந்த திருக்குறளை பாருங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா, செய்தொழில் வேற்றுமையான். குறள் 972. இந்த குறளோட தெளிவுரை என்னன்னா, பிறப்பால் எல்லாரும் சமமே, பிறப்பால் யாரும் வேறுபடுவது கிடையாது அப்படிங்கிறது தான். இந்த திருக்குறள் எவ்வளோ பழமையானதுன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, எவ்வளோ பழமையானதுன்னு உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த காலகட்டத்திலேயே எல்லாருமே பிறப்பால் சமம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்திருக்கு. அதற்கு ஒரு பெஸ்ட் எவிடென்ஸ்னா நான் இப்போ சொன்ன அந்த திருக்குறள் தான். அடுத்தது சங்க இலக்கியத்தில் ஒரு குறுந்தொகை பாடலை இப்போ பார்க்கலாம். யாயும் நியாயும் யாராகியரோ, எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வழி அறிதும், செம்புலப் பயணீர் போல அன்புடை நெஞ்சம் தாங்கலந்தனவே. இந்த வரிகளை ஒரு சில தமிழ் சினிமா பாடல்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதோட ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸோட அர்த்தம் என்னன்னா, என் தாயும் உன் தாயும் யார் யாரோ, என் தந்தையும் உன் தந்தையும் யார் யாரோ, தலைவன் தலைவிக்குள்ளே நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் தான் இது. இதை வச்சு பார்க்கும்போது அந்த காலத்தில் தமிழ் சமுதாயத்தில் புறமண முறை இருந்திருக்கு. புறமணம் அப்படின்னா வேறு ஒரு கம்யூனிட்டியிலேருந்து பெண் எடுத்து இல்லைனா பையன் எடுத்து கல்யாணம் பண்ணுறது தான் புறமண முறை. ஸோ இந்த மாதிரி ஒரு முறை இருக்கிற ஒரு சமுதாயத்தில் கண்டிப்பாக ஜாதி சிஸ்டம் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சங்க காலத்தில் புறமண முறையை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்கன்றது எப்படி நமக்கு தமிழ் இலக்கியங்கள் மூலமாக தெரிய வந்ததோ, அதே மாதிரி பிறப்பு அடிப்படையிலான தொழிலில் யாரும் ஈடுபடலை அப்படிங்கிறது 500-100 இடம்பெற்றிருக்கிற ஒரு பாடல் மூலமாக நமக்கு தெரிய வருது. இப்போ நான் சொன்ன எல்லா ஃபேக்ட்ஸையும் நல்லா கவனித்து பார்த்தோம்னா, குலம் குடி அப்படிங்கிற சிஸ்டமுக்கும் சாதிங்கிற சிஸ்டமுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கிறது உங்களுக்கு தெரிய வரும். சுருக்கமாக சொல்லணும்னா, பிறப்பு அடிப்படையிலையோ இல்லைனா கட்டாயத்தின் அடிப்படையிலோ இல்லைனா தலைமுறை தொழில் அப்படின்னும் எதையும் தமிழ் மக்கள் செய்யலை. சங்க காலத்தில் காணப்பட்ட குல குடிகள், அதாவது நம்ம ட்ரைப்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்கெல்லாம் குடிகளையும் சாதிகளையும் என்றைக்குமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டது கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக இருந்த எல்லா பழங்குடியின மக்களிடையும் இதே சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணப்பட்டு இருந்தது. அந்த பழங்குடியின மக்களிடையே கூட அகமணம்ன்ற கான்செப்டோ இல்லைனா கட்டாய குலத்தொழில் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோ இருந்த மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை. அகமணம்னா புறமணத்துக்கு ஆப்போசிட் தான் அகமணம், தன்னோட கம்யூனிட்டிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிறது. அந்த மாதிரி எந்த ஒரு கான்செப்டும் அந்த காலத்தில் தமிழ் சமுதாயத்தில் இருந்ததற்கான எவிடன்ஸ் இல்லை. ஸோ இந்த எவிடன்ஸ் எல்லாமே நமக்கு சங்க இலக்கியங்கள்லேருந்து கிடச்சிருக்கு. அதுக்கு ஈக்குவலான வெயிட்டேஜ் கொண்ட இன்னொரு ஒரு எவிடன்ஸ் என்னென்னா, அகலாய்வு சான்றுகள். கீழடியில் நடத்தப்பட்ட முதல் 4 கட்ட ரீசர்ச்சில் மட்டுமே கிட்டத்தட்ட 12,000 தொல்பொருட்கள் கிடைச்சிருக்கு. அதில் எதுலேயுமே சாதியோ இல்லைனா மதம் குறித்த எந்த ஒரு குறிப்பும் கிடையாது.
இதை விட ஒரு பெரிய எவிடன்ஸ் நமக்கு வேணுமா என்ன? இதில் இருந்தே நமக்கு நல்ல தெளிவாக தெரியுது, பண்டைய காலங்களில் தமிழ் சமுதாயத்தில் எந்த விதமான ஒரு சாதி பாகுபாடும் இல்லாமல் தான் மக்கள் வாழ்ந்துருக்கிறாங்க. ஸோ சூழ்நிலை இப்படி இருக்கும்போது தமிழ் சமுதாயத்தில் சாதி எப்போ ஊடுருவி இருக்கும்? முதன் முதல்ல இந்த சாதின்ற சொல் எப்போ தமிழ் இலக்கியங்களில் காணப்படுதுன்னா, சிலப்பதிகாரங்களில் வர்ணங்களை குறிக்கிறதுக்காக தான் இந்த சாதிங்கிற சொல் காணப்படுது. அதுக்கப்புறம் மணிமேகலையிலையும் காணப்படுது. சங்க இலக்கியங்களில் சாதிங்கிற சொல் குறிப்பிடப்பட்டிருந்தாலும், அதுவும் வர்ணங்களை மென்ஷன் பண்ணுறதுக்காக சாதிங்கிற சொல் குறிப்பிடப்பட்டிருந்தாலும், அந்த தமிழ் சமுதாயம்னு வரும்போது இப்போ இருக்கிற அளவுக்கு அதே அந்த காஸ்ட் சிஸ்டம் அதே இன்டென்சிட்டியோட அந்த காலத்தில் இருந்த சமுதாயத்தில் இல்லை. காலம் செல்ல செல்ல தமிழகத்தை நோக்கி நிறைய மக்கள் வர ஆரம்பித்தாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும் அவங்க கூட வர்ணங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்களோட வேதங்கள்லையும் வர்ணங்கள்னு மென்ஷன் பண்ணியிருந்தது. அதுதான் பிற்காலத்தில் சாதியாக மாற்றப்பட்டது. பகவத்கீதையின் படி ஒரு வர்ணத்தை சேர்ந்தவங்க வேறு ஒரு தொழிலை நல்லா செய்வாங்க, ஆனால் அப்படி அவங்களோட குலத்தொழிலை விட்டுட்டு வேற எந்த தொழிலையும் செய்யக்கூடாது. அதே மாதிரி பகவத்கீதையில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கலப்பு மனம் செய்தால் பிண்டம் கூட கிடைக்காது, அவங்களுக்கு நரகம் தான் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது மூலமாக தான் பிறப்பு அடிப்படையிலான தொழில் முறையும் அகமன முறையும் தமிழ் சமுதாயத்துக்குள்ள வந்திருக்கணும். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, தமிழ் சமுதாயத்தில் ஏற்கனவே இருந்த குலம் குடி அந்த பெயர்களை வச்சே அதுதான் அவங்களோட சாதி அப்படின்னு கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் தான் மெதுவாக சாதி சிஸ்டம் தமிழ் சமுதாயத்துக்குள்ள ஸ்டார்ட் ஆச்சு. தமிழர் சமுதாயத்தில் தொழில் அடிப்படையிலான குடிகள் இருந்தது மாதிரி திணை அடிப்படையிலான குடிகளும் இருந்தது. மனிதர்களோட ஆதி தொழில் என்னன்னு பார்த்தோம்னா வேட்டையாடுறது தான். அப்படி பார்த்தா நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே வேடர்கள் தான். முல்லையில் மேய்ச்சல் வாழ்வில் ஆடு மாடுகளை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அந்த மக்கள் பேரு கோனார்னு வந்தது. குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தவங்க குறவர்கள் என்று அழைக்கப்பட்டனர். காட்டிற்கும் மலைக்கும் இடையில் வாழ்ந்தவர்களுக்கு பேர் இடையர்னு இருந்தது. இது மாதிரி ஒவ்வொரு லேண்டுக்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொரு தொழிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில குடிகளினோட பெயர் கொடுக்கப்பட்டது. ஆனால் இது எல்லாமே பிறப்பால் கொடுக்கப்பட்டது கிடையாது. ஒருத்தர் ஒரு தொழிலிருந்து இன்னொரு தொழிலுக்கு ஈஸியாக மாறலாம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக அவங்க புலம்பெயர்ந்து போகலாம், இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சில ரைட்ஸும் இருந்தது. அதனால் இது ஒரு சாதி அடிப்படையில் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சாதினா நமக்கு நல்லா தெரியும் இல்லையா, பிறப்பு அடிப்படையில் வர்றது தான் சாதி. ஆனால் இந்த குடிகள்லாம் வந்து அவங்களுக்கு தேவைன்னா அவங்களோட தொழிலை மாற்றிக்கலாம், அவங்களுக்கு தேவைன்னா அவங்களோட வாழ்கிற இடத்தை மாற்றிக்கலாம். இந்த மாதிரி தான் தமிழ் சமுதாயம் ஆதி காலத்தில் இருந்திருக்கு. ஆனால் நாள் செல்ல செல்ல வர்ண கோட்பாடுகள் சமுதாயத்தில் நிறைய பேர் ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் அவங்களுக்கு பிறப்பு அடிப்படையிலான சாதி அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் அவங்க ஒரு குலத்தொழிலில் மட்டும்தான் பண்ணணும், இன்னொரு ஒரு குலத்தினுடைய தொழிலை பண்ணக்கூடாதுங்கிற ஒரு சிஸ்டம் கொண்டுட்டு வரப்பட்டது. இதுக்கப்புறம் தான் தமிழ் மக்கள் அவங்க இஷ்டப்படி வாழ்கிறது, அவங்க இஷ்டப்பட்ட தொழில்களில் ஈடுபடுறதுங்கிறது முடியாத காரியமாச்சு. இதெல்லாம் ஒரே நாளில் இல்லைனா ஒரு சில ஆண்டுகளில் நடக்கலை, படிப்படியாக சில 100 ஆண்டுகளாக நடந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த காஸ்ட் சிஸ்டம் தமிழ் சொசைட்டியில் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஃபேக்டராக, ஸ்ட்ராங்கான ஒரு சிஸ்டமாக இருந்தது. ஸோ இப்படி தான் தமிழ் சமுதாயத்தில் காஸ்ட் சிஸ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவிச்சு. சூழ்நிலை இப்படி இருக்கும்போது தீண்டத்தகாதவர்கள் யாரு, தீண்டத்தகாதவர்கள்னு இருக்கிற லிஸ்டில் யாரெல்லாம் வராங்க, அந்த லிஸ்ட்டை யாரு முடிவு பண்ணுறாங்க, இந்த கேள்விகளுக்கான பதிலை அடுத்த நவீன எபிசோடில் பார்க்கலாம். நான் நிஷா பிஎஸ்.